அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நாம் மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் பகுதியில் ஒரு வித்தியாசமான டாபிக் பார்க்க போகிறோம். நம்மளுடைய பண்பாடும் மற்ற நாடுகளில் இருக்கும் பண்பாடும் எப்படி இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன, மற்ற கண்ட்ரியில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன, அவங்க நம்மகிட்டருந்து என்ன கற்றுக்கணும், நாம் அவங்களுக்கு என்ன அவங்கக்கிட்டேருந்து நாம் என்ன கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் புதிச்சுது. இதில் முதல் படியாக நாம் லண்டன்லேருந்து யூகேலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் சுஜிதா அவர்களை கேட்டேன். அவங்க அன்போடு சேர்ந்தார்கள். அன்போடு இயந்த வழக்கு ஆருயிர்க்கு என்போடு இயந்த தொடர்பு, உயிரும் உடலும் போல அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும். இந்த அன்பும் செயலோட அவங்க இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஒத்துக்கிறதுனால இந்த பகுதியில் நாம் ஆரம்பிக்கிறோம். யூ ஆர் நெவர் டூ யங் டு ஸ்டார்ட் அண்ட் நெவர் டூ ஓல்ட் டு ஸ்டாப் லேர்னிங். யூ ஆர் நெவர் டூ யங் டு ஸ்டார்ட் டீச்சிங் அண்ட் நெவர் டூ ஓல்ட் டு ஸ்டாப் லேர்னிங். எவ்வளோ சின்ன வயசாக இருந்தாலும் நாம் கற்றுக் கொடுக்கலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை அடுத்தவங்களுக்கு. ஆனால் இவங்க சின்ன வயசு கிடையாது, நம்மளெல்லாம் கம்பேர் பண்ணுறது எங்கேரு. எவ்வளோ வயசானாலும் நம்ம லேர்னிங் கற்றுக்கிறத நிறுத்தக்கூடாது. இதை வந்து லெஸ் ப்ரௌன் அப்படின்றவர் சொன்னார். லெஸ் ப்ரௌன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாத இருக்கலாம். அவர் சொல்லியிருக்கார், இன்றைக்கு நாம் இந்த விஷயத்தை நாம் கற்றுக்க போகிறோம். சுஜிதாவை பற்றி சொல்லணும்னா, இப்போ தான் சொன்னாங்க, யோகா டீச்சர், லண்டனில் வாழ்கிறாங்க. எம்பிஏ படிச்சிருந்தாலும் குழந்தைங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. மாண்டிசரியில் கற்றுக் கொடுக்குறாங்க இப்போ. அதில் ஸ்பெசிஃபிக்காக இவங்களோட நோக்கம் என்னென்னா, ஆண் குழந்தைங்களோட கற்றலும் பெண் குழந்தைங்களோட கற்றலும் வித்தியாசப்படுது, ஏன், இதை பற்றி ஒரு ஆய்வு பண்ண வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்க. அது ஒரு ஸ்கூலில் ஆரம்பித்து அது வழியாக அவங்களோட இந்த ஆய்வை திறம்பட செய்யணும் அப்படின்ற பிளானில் இருக்கிறாங்க. கவிதைகள் எழுதுகிறாங்க, தகவல் திரட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. 2001 இயற்கை அதை சார்ந்த விஷயங்களை அடிப்படையாக கொண்ட கவிதை தொகுப்பு வெளியிட உள்ளாங்க. கனவு பள்ளி அதுவும் இந்த 2021 துவங்கணுன்றிருக்காங்க. புத்தகம் வாசிக்கிறது, புகைப்படம் எடுப்பது, பயணம் செய்வது, இது போன்ற விஷயங்களை ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. அவங்க இன்றைக்கு நம்மோடு கலந்துரையாட வந்திருக்காங்க. சுஜிதாவை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இணைந்துள்ள அனைவரையும் வரவேற்கிறேன். சுஜிதா, உங்கள் உரையை தொடரலாம். வாய்ப்பிற்கும் வரவேற்புரைக்கும் நன்றிங்க சார். நான் சுஜிதா. நான் இங்கே லண்டன் வந்து 10 வருஷம் ஆச்சு. என் கணவர், என் பையன் கணவர் சரவணன், அவர் இப்போது கரியர் சேஞ்ச் ஒர்க் பார்த்துட்ருக்காரு. பையன் வந்து 3rd standard, 3rd வகுப்பு படிக்கிறான். இவ்வளோதான் எங்கள் சிம்பிள் ஃபேமிலி. நாங்கள் இங்கே வந்த புதுசில் வந்து லண்டனுக்கு வந்தப்போ எனக்கு பெரிய கல்ச்சுரல் ஷாக் இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து, நான் இந்தியாவில் வந்து ஒரு 2005 வெளியில தான் இருக்கேன். எங்கள் வீட்டில் பிறந்த அது வரைக்கும் எங்கேயும் வெளியில் போனது கிடையாது. 2005 அப்பா கிட்ட சண்டை போட்டு நான் டெல்லி போய் அங்கே ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா, அவருக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இருந்தாலும் சரி, என்னுடைய அவரோட விருப்பத்தையும் மீறி நான் போனோம் அப்படின்ற மாட்டிக்கு சரி போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாரு. அது சில சமயங்கள்ல ஏன் விட்டு போனேன்னு இருக்கும், சில சமயம் அது விட்டுட்டு வந்ததுனாலையும் நல்லதா அப்படின்னு இருக்கும். ஏன்னா நான் மே மாசம் அவரை விட்டு கிளம்புனேன், அக்டோபர் மாசம் அவர் இறந்துட்டாரு எதிர்பாராத விதமா. ஏன் மேபி அந்த 6 மாசம் அவர் கூட இல்லாதது இருந்திருக்கலாமான்னு ஒரு நிமிஷம் ஒரு யோசனை வரும். மேபி அந்த நாட்கள் இருந்திருந்தேன்னா அது இழப்பை எப்படி எடுத்திருப்பேன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. மேபி அந்த இழப்பை நான் தாங்கிக்கிறதுக்கான சக்தியை கொடுக்கறக்காக கூட நான் வெளியில போனேன்னு யோசிச்சிருப்பேன்.
ஏன்னா எனக்கு எங்க அப்பா வந்து அவ்வளோ ஆதர்ஷம், அவ்வளோ என்னோட நான் இப்போ இங்க இருக்கிற எந்த நிலைமைக்கு வரைக்கும் எல்லாத்துக்குமே அவருடைய தூண்டுதல் படிப்பு, அவர் என்னை வளர்த்து அந்த கொடுத்த ஊக்கம், அதுதான் முக்கியம். பெண் குழந்தைங்கன்னா படிக்கக்கூடாது அப்படின்னா புத்தகம் வாசிக்கிறதுக்கு என்னை நிறைய ஊக்குவிப்பாரு. இதுதான் இல்ல, எது எந்த மாதிரி இதா இருந்தாலும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் லைப்ரரியில இருக்கிறதுனா கூட இருந்துட்டு வா, என்ன மாதிரி விதவிதமான புத்தகங்களை எனக்கு அறிமுகப்படுத்தினாரு. அம்மா ஒரு மாதிரியான படிப்பு சொல்லி தருவாங்கன்னா அப்பா ஒரு மாதிரி. அந்த மாதிரி அந்த ஒரு 6 மாசத்துல நடந்த அந்த பிரிவு வந்து, ஏன்னா அதுக்கப்புறம் திருப்பி அங்க போய் அங்க போறப்பெல்லாம் அப்பா அங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாரு, ஒரு வீட்டுல ஒரு இடத்துல. ஸோ அங்க அவர் அங்க இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும் மேபி அந்த ஒரு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் நான் வீட்டுல இல்லை, வெளியில தான் இருந்தேன். தனியான மாதிரியான வாழ்க்கை எப்படி வாழ்றது அப்படிங்கிற ஒரு நல்ல படிப்பு இருந்தது. அது வரைக்கும் என்ன எங்கேயுமே விட்டதில்லை வெளியில. வீட்டுல எனக்கு ஒரு அண்ணா ஒரு தம்பி, எல்லாருமே எதுவா இருந்தாலும் எனக்கு கஷ்டமோ எதுவுமே நான் அதிகமா பார்த்ததில்லை. ஏன்னா எங்களுடைய அப்பாவுடைய வளர்ப்பு முறையே வாழ்க்கையை எவ்வளவு சிம்பிளா வாழணும் அப்படிங்கறதுதான். எந்த ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. எதுவா இருந்தாலும் பணம் இருக்கு, பணத்துக்கான மதிப்புங்கிறது வேற, நம்மளோட வாழ்க்கை முறைங்கிறது எப்பவுமே நீ சிம்பிளா அமைச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் எளிதா எதிர்கொள்ள முடியும்னு கற்றுக் கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த அதுக்கப்புறம் 2009 மறுபடியும் கோயம்புத்தூருக்கு போய் செட்டில் ஆகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி திரும்ப போய் ஒரு பேங்க்ல ஜாப்ல வேலை எடுத்தேன். ஆனால் எங்கேயுமே என்னால ஒரு 6 மாசம் இல்லை இல்லை 6 மாசம் ஒரு ஒரு வருஷம் வேலை பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதுக்கான எனக்கான தேடல் அங்க இருக்காது, அங்க முடிஞ்சிடும். என்னால ஒரு தொடர்ந்து ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து ஒரு ஆபீஸ்ல உட்காந்து வேலை செய்யணுங்கிறது வந்து எனக்கு தெரியல. நம்ம ஊர்ல இப்போ இருக்கிற அந்த இன்டர்நெட் இந்த மாதிரியான வழிமுறைகள் அப்ப இருந்திருந்தா மேபி நான் இப்ப இன்வெஸ்ட் பண்ற டைம் அப்ப இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இன்னுமே நல்லா டீச்சர், அப்பெல்லாம் டீச்சர் ட்ரைனிங் போறேன்னா ஐயோ டீச்சர் ட்ரைனிங் அதெல்லாம் எதுக்கு போறீங்க, அதற்கான வழிமுறைகள் என்ன, அதுக்கு அடுத்தது என்ன என்ன, அந்த மாதிரியான ஒரு சரியான தெளிவு இல்லாம இருந்தது. அப்புறம் யோசிச்சுட்டு 2009 அப்புறம் 2010 அப்புறம் எங்க கணவர் எனக்கும் கல்யாணம் நடந்தது. அப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் இங்க 2010 ஜூலை இங்க வந்து ஆரம்பிச்சு வந்து முதல் நாள் இறங்கின அன்னைக்கு கல்ச்சுரல் ஷாக், அவ்வளவு பெரிய ஷாக். இவர் எங்க வீட்டுக்கார டியூப்ல தான் கூட்டு வந்தாரு அண்டர் கிரவுண்ட்ல. விதவிதமான முகங்கள், அந்த மாதிரி முகங்கள் நான் இது வரைக்கும் வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாது. நமக்கு தெரிஞ்சதல்ல ஹிந்தி, ஒன்னா ஹிந்தி பேசுவாங்க இல்லாட்டி நம்ம தமிழ். எனக்கு சவுத்துல எங்க விட்டாலும் நான் போயிட்டு வந்துடுவேன், ஏன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாமே எனக்கு பேசுறதுக்கும் வரும், ஈஸியாகவும் போயிடுவோம். இன்னொன்னு ஊர்ல எங்கனாலும் நான் தனியா டிராவல் பண்ணுவேன், எங்கனாலும் போயிட்டு வந்துடுவேன். இங்க வந்து இன்னுமே 10 இயர்ஸ் ஆச்சு, இருந்துமே அவர் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் என் ஒர்க்கு லோக்கல் லண்டன் தவிர்த்து வேற எங்கேயா வெளில போனோம்னா அவர் துணை இல்லாம போக மாட்டேன். ஆனா ஒரு 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 மாதிரி, ஏன்னா லண்டன் வந்து பெரிய மல்டி கல்ச்சரல் ஹப், நீங்க இங்க வந்து இறங்குனீங்கனாலே உங்களுக்கு எல்லாருமே விதவிதமான, நம்ம மெட்ராஸ்ல வந்து பார்த்தா எப்படி விதவிதமான ஊர்ல இருக்கிறவங்களோட தமிழ் தெரியுமோ அந்த மாதிரி லண்டன்ல வந்து பார்த்தா விதவிதமான இங்கிலீஷ் ஆக்சன்ட் கேட்கலாம். பிலிப்பைன்ஸ் இருப்பாங்க, சிங்கப்பூரியன்ஸ் இருப்பாங்க, இல்ல சைனீஸ் இருப்பாங்க, இல்ல நம்ம ஊர் பாகிஸ்தானி இங்கிலீஷ் கேட்கலாம். அதுல லண்டன் இங்கிலீஷ் வேற, அதே மேல போனோம்னா வேற, அவங்க ஸ்காட்டிஷோட இங்கிலீஷ் வேற மாதிரி இருக்கும். அதே கொஞ்சம் லிவர்பூல் அந்த பக்கம் போனோம்னா அவங்களோட இங்கிலீஷ் வேற மாதிரி இருக்கும். ஸோ வந்த முதல் நாளே எந்த மாதிரி எப்படி மக்களை நம்ம எதிர்பார்க்க போறோம், எப்படி இது பண்ண போறோம். இங்க ட்ரெயின்ல அண்டர் கிரவுண்ட்ல டியூப்ல எல்லாம் போட்டிருப்பாங்க, ஈஸ்ட் பவுண்ட் வெஸ்ட் பவுண்ட் பார்த்து பார்த்து ஏறணும், எங்கேயா தப்பி ஏறினோம்னா ஏறின இடத்துலயே மறுபடியும் எவ்வளோ இறங்கவும் அந்த மாதிரி இருக்கும். நம்ம பாம்பே ட்ரெயின் மாதிரி தான், நீங்க கரெக்டா காலையில பீக் டைம் போனீங்கன்னா ஏத்தி அவங்களே கொண்டு வந்து வெளில விட்டுருவாங்க, அவ்வளவு ரஷ்ஷா இருக்கும். லக்கிலி எனக்கு அந்த மாதிரி போய் வேலைக்கு போய் ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி அமையல. ஸோ அதுக்கப்புறம் 2010 வந்துட்டு 2 இயர்ஸ் நல்ல லைஃப் போச்சு, ஜாலியா இருந்தோம். அப்புறம் என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் லைஃப் ரியல் ஸ்ட்ரகிள். அப்போ எங்க என் பையன் பிறக்கிறப்ப பிளான் பண்ணோம், இவருக்கு விசா வந்து ஸ்டக் ஆயிருந்தது. ஸோ விசா ஸ்டக் ஆயிருந்தங்காட்டிக்கு நான் அங்க போனா இவர் வர முடியாது, இந்தியாவுக்கு போனோம். பட் எனக்கு வந்து குழந்தைக்கு அப்பாவை வந்து ஒரு ரிலேட்டிவா இன்ட்ரடியூஸ் பண்ண வேணாம், அவரு டேக் பார்ட் பண்ணணும் அப்படின்னங்காட்டிக்கு அவரு சரி ஓகே உனக்கு ஓகேன்னா இங்க இருந்துருங்காட்டிக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பயந்தாங்க. பட் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலா ட்ரஸ்ட் இருந்தங்காட்டிக்கு ஓகே. பட் ஏதோ இயற்கையோட வழியோ ஏதோ ஒரு வழியா டில் டெலிவரி வரைக்குமே எதுவும் பெருசா
இல்ல ஏன்னா ஒவ்வொரு செக்கப்புக்கும் நானே போயிட்டு வந்துருவேன். ஏன்னா இங்க வந்து இவங்க லைக் அனதர் ஜேர்னின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து நம்ம ஊர்ல போனோம்னா இல்லைங்க நீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். இது இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்த ப்ரோக்ராம்ல நான் பேசுறது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட விஷயங்கள். லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு இடத்துல பேசினப்ப வந்து கொஞ்சம் பிரெயின் ட்ரெயின் அந்த மாதிரி விஷயங்கள் வந்துருச்சு. இது எதுவுமே ஒரு ரெண்டு நாட்டுக்கு தனி கம்பாரிசன்கான பேச்சு கிடையாது. இங்க ஒரு கல்ச்சர், இங்க ஒரு கல்ச்சர் எப்படி நம்ம அடாப்ட் பண்றோம், நம்ம ஊர்ல ஒரு கல்ச்சர் எப்படி அடாப்ட் பண்றோம் அப்படிங்கறத நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். எங்கேயுமே எந்த கண்ட்ரியும் குட் ஆர் பேட் கிடையாது. ஏன்னா அவங்க அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்க அவங்களுக்கான வசதி வாய்ப்பு முறைகள் வேற. அங்க இருக்கிறதுல நம்ம எப்படி பெஸ்ட் எடுத்துக்கிறோம், என்னைக்குமே நம்ம வந்த இருந்த இடத்த. ஏன்னா நாங்க இன்னொரு மேக்சிமம் 6-8 இயர்ஸ் இல்ல 10 இயர்ஸ்ங்கிறப்ப நானும் என் ஹஸ்பண்டும் அங்கதான் வரப்போறோம். என் பையன் வேண்டிதான் இங்க இருக்கிறோம், பிளஸ் இங்க வந்து இருந்துட்டோம். ஒரு சூழ்நிலை காரணமாகலாம் நம்ம அங்க திரும்பி வர முடியல. ஒரு தடவை அது ஏதோ பேச போய் ஆர்குமெண்ட் போயிட்டே இருந்த பிரெயின் ட்ரெயின் அப்படி இப்படின்னு. யாருக்கும் இங்க இங்க வெளியில இருக்கிறவங்களை கேட்டீங்கன்னாதான் அங்க எவ்வளவு கஷ்டம் சொந்தங்கள் எல்லாம் விட்டு இருக்கிறதுங்கிறது தெரியும். ஒரு நல்ல காரியத்துக்கோ ஒரு உடம்பு சரியில்லைனால எதுவும் பண்ண முடியாது. சூழ்நிலை காரணங்களா வந்து சேர்ந்துடுறோம், சூழ்நிலை காரணமாகவும் வர முடியறதில்ல. ஸோ அதை சொல்லிடுற தெளிவுபடுத்திடுற, யாரும் யாருடைய மனசையும் நோகு பண்ணணும்ன்றது இல்ல. ஸோ அந்த இடத்துல நாங்கள் முடிவு எடுத்தோம், சரி ஓகே நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிறப்ப டில் டெலிவரி வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டெலிவரி அன்னைக்கு அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியில ரொம்ப ஃபார் அவே மூவ் பண்ணிட்டாங்க, யாரும் க்ளோஸ் டு லண்டன் இல்லை. டெலிவரி அன்னைக்குமே நானும் அவரும் தான் மேனேஜ் பண்ணோம். என் பையன் டேட் கொடுத்தது அக்டோபர் 21st. லக்கிலியும் சொல்லலாம், அன்லக்கிலியும் சொல்லலாம். அன்னைக்கு தான் எங்கள் அப்பாவோட அனிவர்சரி டேட்டும் கூட. பட்ல அந்த டேட்ல அவன் பிறக்கல, அது எங்க அம்மாவோட பிரார்த்தனை. ஏன்னா அந்த டேட்ல அவன் வரக்கூடாதுன்னு. ஸோ 1 வீக் அவன் லேட்டு. அப்போ வந்து டாக்டர் போனப்போ சொன்னாங்க, நீங்க இன்னும் டைம் இருக்கு போயிட்டு வாங்கன்னா. வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப போனப்போ சொன்னாங்க, உங்களுக்கு பிபி ரைஸ் ஆயிடுச்சு, நீங்க வந்து உங்களோட இதேதான் நீங்க வந்து வேற மாதிரியான இது போகணும் அப்படின்னாங்க, சி செக்ஷன் பண்ணணும்னாங்க. பட் என்னோட மனசுக்கு அது சரியா தோணலை. எனக்கு வந்து என்னுடைய இன்ஸ்டிங்க்ட் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். நான் சொன்னேன், நாங்க எங்க ஓன் ரிஸ்க் எடுத்துக்கிறோம், உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டோம், ஏன்னா இங்க வந்து அது ரொம்ப பார்ப்பாங்க. சரி ஓகே உங்க ஓன் ரிஸ்க் அப்படிங்காட்டிக்கு, சரி ஓகே அப்படின்ட்டு நாங்க ஹஸ்பண்ட் இருந்துட்டு உனக்கு ஓகேவா அப்படிங்காட்டிக்கு, ஓகே பரவாயில்ல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல். இங்க வந்து நம்ம ஊர் மாதிரி டாக்டர் கிடையாது, டெலிவரி ஃபுல்லாவே மிட்வைஃப்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்க பர்த்திங் பார்ட்னர்னு ஹஸ்பண்ட் கூட இருக்கலாம், இல்லை நீங்க யார் அம்மா வந்தாங்கன்னா அம்மா கூட இருக்கலாம், ஒருத்தவங்க கூட இருக்கலாம். ஸோ அந்த டைம் எங்களுக்கு யாரும் எந்த சப்போர்ட்டும் கிடையாது, நானும் அவர் மட்டும்தான். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து அவங்க சொல்ற வாய்ஸ் எனக்கு கேட்கல, மிட்வைஃப் பேசுறது எனக்கு கேட்கல, ஆனா இவர் பேசினார்னா எனக்கு கேட்குது. ஸோ புஷ் பண்ணுங்க புஷ் பண்ணுங்கன்னப்போ ஒரு நியர்லி ஆஃப்டர் 7 hours ஸ்ட்ரகிள் என் பையன் பிறந்தான். ஸோ ஆஃப்டர் தட் ஒரு ஒன் டே பக்கத்தில் இங்கே ஒருத்தவங்க இந்தியாவிலேருந்து பக்கத்தில் இருந்தாங்க, ஒரு மாமி வந்திருந்தாங்க, அவங்க மட்டும்தான் ஹெல்ப்புக்கு இருந்தாங்க. ஒரு 1 டே ஹெல்ப் பண்ணாங்க, அப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து நாங்கள் அப்புறம் அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து மேனேஜ் பண்ணிட்டோம். அது இன்னும் நீங்கள் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணுறீங்க, இட்ஸ் நைஸ் டு ரிமெம்பர் அட் த சேம் டைம். ஸோ அந்த டே என்னுடைய, அதாவது என் பையனோட டெலிவரிக்கு அப்புறம் தான் என் லைஃப் இங்கே ஸ்டார்ட் ஆச்சு. என்னுடைய தேடல், வாழ்க்கை முறை எல்லாமே இவ்வளோ ஹார்டாகவும் இருக்கும்னு நினைக்கல, இவ்வளோ கற்றுக்கணும்னு நினைக்கல. ரொம்ப ஒரு 6 months வந்து 3rd month அம்மா வந்தாங்க, வந்துட்டு ரொம்ப வெதர் பேடாக இருந்தது. பார்த்துட்டு சந்தோஷமா நீ இருமா, எனக்கு ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்க முடியாது, நான் கிளம்புறேன்ட்டுன்னு 2 months இருந்துட்டு கிளம்பிட்டாங்க. சரி ஓகேவா, பிரச்சனை இல்லை, நான் அவங்களுக்கு இங்கே வெதர் செட் ஆகலை, சரி நம்ம அவங்களும் பெரியவங்களும் அவங்களோட சைடும் பார்க்கணும், சரி போ நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டுன்னா. அப்புறம் நாங்கள் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அப்படியே அப்புறம் சில்ட்ரன் சென்டருக்கு எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தோம். இங்கே நம்ம ஊர் பால்வாடி ஸ்கூல் மாதிரி இங்கே வந்து எல்லா, ஏன்னா இங்கே வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர், அசைலம் சீக்க குழந்தைங்க இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டில் இருக்கிற குழந்தைங்க, மெயினாக சோஷியல் சப்போர்ட் கிடையாது, நம்ம ஊரில் இருக்கிற அளவுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது. ஸோ அங்கே வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும்னு சில்ட்ரன் சென்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அண்டர் 0-5 நீங்கள் எந்த குழந்தைகளை வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம்,
அவங்க ஒரு டைம் வச்சிருப்பாங்க, 9 to 3 குள்ள அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க, பிளே குரூப்ஸ் வச்சிருப்பாங்க, சம்டைம்ஸ் வீனிங் செஷன்ஸ் எப்படி பண்றது, ஃபீடிங் எப்படி பண்றது, ஏ டு செட் எல்லாமே பேபி க்ரோத்துக்கு உண்டானது. நீங்க என்ன மாதிரி டவுட்னாலும் அங்க போய் கேட்கலாம். ஹாஸ்பிட்டல்ஸ் உண்டு தனியா, ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஹெல்த் விசிட்டர்ஸ் தனியா வருவாங்க, அவங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு ஆஃப்டர் டெலிவரி என்ன மாதிரி எல்லாமே சொல்லி தருவாங்க. பட் குழந்தைகளை எடுத்துட்டு போய் நீங்க விளையாட வைக்கிறதுக்கு என்ன மாதிரி அங்க வெயிங் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல போறப்போ குழந்தைங்க பேபி விளையாட ஆரம்பிச்சப்போ அப்ப வந்து நான் ஆரம்பிச்சேன். நம்மளுக்கு எல்லாமே புதுசா இருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து சென்சஸ் இன்டெகிரேட் பண்ணணும், அவங்க பேசுறதுல இருந்து பாக்குறது ஐ விஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கோஆர்டினேட் ஆனாதான். ஏன்னா என் பையன் எல்லாமே மைல்ஸ்டோன்ஸ் எல்லாமே ஹி ரீச்ட் வெரி லேட். ஸோ அப்போ வந்து நான் கொஞ்சம் பயக்க ஆரம்பிச்சப்ப அவங்க சொன்னாங்க, இல்லை ஒரு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு மாதிரி, நீங்கள் 5 விரல் இருக்குன்னா 5 விரலும் ஒன்றா இப்படி சேர்றப்ப தாங்க நீங்கள் கப்பு ஹோல்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த இந்த மாதிரி நீங்கள் எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி க்ரோத்தில் வளருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ முதல் அங்கே என்னோட நம்பிக்கை உடஞ்சிது. என்னடா இது, நம்ம ஊரில் இல்லை எப்பவுமே இந்த குழந்தை இப்படி இருக்கு, நம்ம குழந்தைய குண்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே உடஞ்சிது என் நம்பிக்கை. ஏன் ஒரு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு மாதிரி இருக்குன்றாங்க அப்படி என்னன்னு அங்க இருந்து மற்ற குழந்தைங்க பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா இங்கே எல்லாமே விதவிதமான பேக்ரவுண்ட்ல இருந்து வர குழந்தைங்க. ஸோ அங்க பாக்குறப்போ அங்க அங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றப்போ நான் அதை நம்மளுக்கு எப்பவுமே கொஞ்சம் மற்றவங்கள இருந்து வித்தியாசப்பட்டு சிந்திக்கிறது தான் நம்மளுடைய பிளஸ் என்ன. ஏதோ ஒன் சம்திங் இருக்குது என் குழந்தைகிட்ட, குழந்தைகளை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க குழந்தைங்க விளையாடுவாங்க, அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம வந்து குழந்தைங்களை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்னா அவங்க கிட்டேயே போய் ஸ்டாஃப் கிட்டேயே நிறையா போய் என் பையனை விட்டுட்டு மீதி எல்லா குழந்தைகளுக்கான டவுட்டும் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஏன் உங்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் வாங்க இங்கேயே படிக்கலாம் அப்படின்னாங்க. என்னது படிக்கிறதா, குழந்தைய வச்சுட்டு எப்படிங்க படிக்கிறது அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை நீங்கள் வாங்க, கொஞ்சம் வந்து சும்மா நீங்கள் செஷன்ஸ் அட்டன் பண்ணுங்க அப்படின்னா அப்புறம் சாங்ஸ் மியூசிக்கல் எப்படி குழந்தைகளுக்கு அதாவது த்ரூ சென்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி பிளேன்னு தனியாக ஸ்பெகட்டி அதை நம்ம அந்த மாதிரி எல்லாம் குக் பண்ணி கலர் கலராக போட்டு வச்சுருப்பாங்க. இதனால் அது சாப்பிட்றக்கே ஃபுட்டு இல்லைன்னா இங்கே எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னா அவங்க அப்போ சொன்னாங்க, இது மாதிரி குழந்தைங்க அதை தொட்டு இதெல்லாம் பார்க்குறப்ப டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா எந்த மாதிரி, ஏன்னா ஒரு ஒரு குழந்தைக்கான இதுவும் ஒரு ஒரு மாதிரி. ஏன்னா அங்கே தான் விஷுவல் லேர்னர்ஸ், ஆடிட்டரி, கினஸ்தட்டிக் எந்த மாதிரி ஃபீலிங்கில், ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம பெருசானதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணால் போதும் அப்படின்னு. பட் இங்கே என்னன்னா அந்த சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு அந்த சென்சஸ் ஸ்டிமுலேட் பண்ணுறப்ப தான் யூ கேன் கிவ் தேர் பெஸ்ட். ஏன்னா ஒரு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாமே என்னன்னா நான் அகாடமிக் பேஸ்ட், இங்கே எந்த ஒரு கம்பேரிசன் எந்த ஒரு இதுவும் கிரேட்ஸ் எதுவுமே கிடையாது. த்ரூ சென்சஸ் த்ரூ பிளே ஹவு யூ கேன் கிரியேட் தெம் டு லேர்ன் இன் டிஃப்ரெண்ட் வே அப்படிங்கிறப்போ. ஸோ அப்போ என் பையன் ஒரு 1.5 வயசுங்கிறப்போ நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். அவங்க அடல்ட் காலேஜ் நீங்கள் சொல்லுவாங்க படிக்கிறப்பவே. ஆனால் நீங்கள் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இங்கே மெயின் இது என்னன்னா உங்களுக்கான அந்த தேடல் இருக்கணும். அதே டைம் வந்து நம்ம புக் ஸ்கூல்ல சொல்ற மாதிரி காலேஜ்ல வந்து லெக்சர் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஒரு 1 hour கிளாஸ் எடுப்பாங்க அவ்வளவுதான். பட் அதுக்குள்ள நீங்க என்னென்ன கிராஸ் பண்ணிக்க முடியுமோ பண்ணிட்டு யூ வாண்ட் டு ஒர்க் த்ரூ, நீங்க போய் ப்ராக்டிக்கலா ஒர்க் பண்ணணும். ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா அதுக்கு ப்ராக்டிக்கலா, இப்ப நான் வந்து இந்த கோர்ஸ் படிக்கிறேன்னா நான் என்னோட டிப்ளமோ முடிச்சப்ப பாத்தீங்கன்னா நியர்லி 500 hours எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நம்ம ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணி அந்த தியரி ஒன் பக்கம் ஒரு பக்கம் படிச்சுட்டு இன்னொரு பக்கம் குழந்தைகளுக்கு அதுக்கான நான் அசைன்மெண்ட்ஸ் சப்மிட் பண்ணோம்னா ப்ராக்டிக்கலா ஆன் த ஃபீல்ட் போய் பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுத்தா தான் அதை எடுத்துக்குவாங்க. நம்ம வந்து புக்ல படிச்சு இப்போ எக்ஸாம் எழுதணுங்கிறதெல்லாம் இங்க அவசியம் கிடையாது. ஈவன் ஆஃப்டர் 15-16 அப்புறம் இங்க குழந்தைங்க ஜிசிஎஸ்சி முடிச்சு ஏ லெவல் அந்த மாதிரி போவாங்க. அவங்களே வந்து அந்த மாதிரி அப்ரென்டிஷிப் பண்ணி போறப்பதான் தே டேக் இட் ஆஸ் அ கவுண்ட், இல்லாட்டி எடுத்துக்க மாட்டாங்க. தியரி நாலேஜ் இட் வாண்ட் ஒர்க். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் கொடுத்தது ஐ ஃபவுண்ட் மை என்னோட பேஷன் என்ன, எனக்கான தேடல் என்ன. ஓ இதுதான் நான் இத்தனை நாள் தேடிட்டு இருந்திருக்கேன். ஏன்னா என்னோட தேடல் வந்து டெய்லி சீன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கணும்.
எனக்கான கிரியேட்டிவிட்டி வந்து டெய்லி மாறிக்கிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல என்னால், எனக்கு அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன் என்னால ஒரே இடத்துல ஏன் ஒர்க் பண்ண முடியல, அந்த ஆஃபீஸ் ஜாப் வந்து எனக்கு ஒர்க் ஆகல. இதே நான் என்னை வந்து ஹை ஒரு கொஞ்சம் பெரிய ஸ்கூல்ஸ் போய் கிளாஸ் எடுக்க சொன்னாலும் என்னால முடியாது. ஏன்னா இங்க இந்த குழந்தைகிட்ட வந்து நீங்க ஒரு ஒரு நாளுமே புதுசு புதுசா கத்துக்க முடியும். ஒரே விஷயத்த டெய்லி இந்த குழந்தைகிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரியான கற்பனைகள்ல வருவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் குழந்தை டைனோசர் வச்சு விளையாடுதுன்னா திருப்பி அதே கொண்டு போய் கொடுத்தோம்னா சொல்லும், இட்ஸ் போரிங், டுடேவா கம் வி கேன் ஒலாஃப் ஆகலாவா, ஸ்னோமேன் ஆகலாவா, அவங்களுக்கான தேடல் வேற. ஸோ அங்க என்னால என்ன மேட்ச் பண்ண முடிச்சப்பதான் ஓகே இதுதான் என்னோட ஃபீல்ட், அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக். அதே சமயம் என் பையனுக்கான தேடல்கள், அதுக்கான சீனரி கிரியேட் பண்றது, என்னோட ஸ்பெஷலைசேஷன் என்னன்னா ஃப்ரீ பிளே, ஒரு எய்ம்லெஸ்ஸா விளையாடுறது. குழந்தைகிட்ட நம்ம இதை கொடுக்குறோம்னா இதை வச்சு நீ என்ன பண்ண போற, அந்த ஒரு எய்மே இருக்கக்கூடாதுங்க. அவங்க ஏதோ ஒண்ணு, ஒரு சின்ன டாயை வச்சு அவங்க ஏதோ எதேதோ கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஸ்டிக்கு கூட அவங்களுக்கு ஒரு மனுஷனா கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களோட அந்த இமேஜினேஷன், இப்ப கொடுக்குற டெவலப்மெண்ட்ஸ் தான் அவங்களுக்கு பிற்காலத்துல அவங்க எந்த மாதிரியான வர்றதுக்கான வாய்ப்புகளாகவும் மாறலாம், ஏணிப்படிகளாகவும் மாறலாம். ஸோ இது வந்து என்னுடைய டீச்சர் ஜேர்னிக்கு எப்படி வந்தேன். இங்க வந்து கல்ச்சர் எப்படின்னா ஃபேமிலிஸ் வந்து வித்தியாசப்படும். நம்ம ஊர்ல ஃபேமிலிஸ் எப்படின்னா வி ஆர் மோர் குரூப் ஓரியன்ட், இங்க வந்து மோர் இண்டிவிஜுவல் ஓரியன்ட். இங்க வந்து அவங்க என்ன என்ன அம்மா அப்பா என்ன மாதிரி ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரியான கல்ச்சர் எதுவா இருந்தாலுமே இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க குழந்தைய கூட இப்ப நாளைக்கு என் பையன் என்னோட மாதிரி ஃபேமிலி அட்டாச்மெண்ட் இருக்குமானா எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அவன் பிறந்த வரைக்கும் ஹி பார்ன் பிரிட்டிஷ், நம்மளோட கிளாஸ் சிஸ்டமோ நம்மளோட காஸ்ட் சிஸ்டம் எதுவுமே ஹி டோன்ட் நோ, அது அவசியமும் இல்லை. அதே சமயம் இங்க வந்து என்னன்னா செல்ஃப் ஐடென்டிட்டி வந்து இம்பார்ட்டன்ட். அவனை பொறுத்த வரைக்கும் இங்க ஐ எம் பிரிட்டிஷ் இந்தியன் அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். நம்ம இங்க வந்து சில்ட்ரன் வந்து ஒபே பேரண்ட்ஸ் அப்படிங்கறது வந்து நம்ம ஊர்ல இருக்கு. இங்க வந்து இதுதான் எஃபெக்ட். இங்க மெயின் என்னன்னா அவங்களுக்கான ஃப்ரீடம் கொடுப்பாங்க, பட் தி சேம் டைம் அதுக்கான அந்த லிமிட்ஸும் இருக்கும். இப்ப காலைல 7 o'clock பிரேக்ஃபாஸ்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தை சாப்பிடுமா, ஃபீட் பண்ணுமா, நீ சாப்பிடலன்னா எப்படி என்ன எல்லா ஸ்டோரியும் சொல்லிட்டு இருப்போம். அவங்க 7 to 7:30 பிரேக்ஃபாஸ்ட், அந்த டைம் முடியலையா straight away it goes. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே திஸ் இஸ் வாட் அவங்க கொண்டு வந்து செட் பண்றாங்க, இதுதான். ஸோ ஒரு விஷயத்துல இது அட்வான்டேஜாவும் இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு தெரியும். இப்போ ஸ்கூல்ஸ்லயுமே 12 to 12:30 மோர் ஆர் லெஸ் நான் பார்த்த வரைக்கும் நம்ம அதாவது ஏசியன் குழந்தைங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா எல்லாருமே ஈவன் இந்தியா பாகிஸ்தான் எல்லா குழந்தைகளுமே மோர் தே ஃபீட் நம்ம ஊட்டி ஊட்டி விடுவோம். பட் இதே மற்ற குழந்தைகள்னா அவங்களுக்கு தெரியும் திஸ் இஸ் டைம், இந்த டைம்குள்ள முடிக்கலைன்னா நம்ம அடுத்து கிடைக்காது. ஒரு அதுக்கப்புறம் நம்ம குழந்தைகளே ஒரு 10 days அப்புறம் ஓ இந்த டைம் விட்டா அப்புறம் நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் ரெகுலர் ஆயிடுவாங்க. அப்புறம் மோர் இண்டிபெண்டன்ஸ், சேம் டைம் அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கான அதை சொல்லி கொடுக்குறப்போ கத்துக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க குழந்தைங்க. நம்ம என்னன்னா சரி ஓகே நம்ம ஒரு குழந்தை தானே, மோர் ஆர் லெஸ் இங்க எல்லாரும் இங்க பார்த்தாலே சொல்லிடுவாங்க ஓ நீங்க இந்தியனா, அப்ப உங்க வீட்டுல ஒரு குழந்தை இல்ல ரெண்டு குழந்தை தான் இருக்கும். ஸோ யூ கேவ் எனஃப் டைம். அதே மற்ற குழந்தை மற்ற வீட்டுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா மோர் 3-4, ஏன்னா அவங்க இங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. நம்ம வந்து அந்த குழந்தைக்கு படிப்பு கொடுக்கணும், இதை கொடுக்கணும், இப்படி அப்படி எல்லாம் யோசிப்போம். அவங்க வந்து குழந்தைங்க சிப்ளிங்ஸோட வளரட்டும், அவங்க ஏன் தனியா வளரணும், அவங்களோட வே ஆஃப் திங்கிங் வந்து வேற மாதிரி மாறுபடுது. ஸோ இங்க கல்ச்சர் வந்து மோர் இந்தியன் கல்ச்சர் வந்து மோர் க்ளோஸ்ட், இங்க வந்து ஓப்பனா இருக்கு. எதுவா இருந்தாலும் பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க சின்ன வயசுல இருந்தே அந்த ஃப்ரீடம் கொடுக்குறங்காட்டிக்கு ஒப்பீனியன்ஸ் ஈஸியா ஷேர் பண்ணுவாங்க. அந்த நம்மளுக்கு எங்க ப்ராப்ளம் வரும்னா நம்மளுடைய நம்ம வளர்ந்த மாதிரியே நம்ம குழந்தைக்கு எதிர்பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறப்ப ப்ராப்ளம் வரும். நம்ம ஒரு டீனேஜ் 10-11 அப்படின்னு வரப்போ நம்ம கொஞ்சம் இப்படி பண்றானா அப்படி பார்க்கலாமா அப்படிங்கிற நம்ம அப்ரோச் மாறுறோம் அப்படின்னா குழந்தைக்கு அப்படியே ட்விஸ்ட் வாங்க. அவங்க ஏன் அம்மா இவ்வளவு நாள் ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க இப்ப ஏன் புதுசா மாறுறாங்க. நம்ம என்ன வளர்ந்துருக்கோமோ அது நம்மளுக்கு டீனேஜ் வந்துட்டா பசங்க இப்படி இருப்பாங்களோ
பட் அந்த இது அங்க கொண்டு போக கூடாது. அங்க வந்து நம்ம ஓகே இத்தனை நாள் கொண்டு போன மாதிரியா ஃப்ரெண்ட்லியா நம்ம கொண்டு போனோம்னா குழந்தைங்க, ஏன்னா இங்க அதுக்கு அந்த ஒரு 10-11 வரைக்கும் இருக்கிற ஒரு ஃப்ரீடம் ஆல் ஆஃப் அ சடன் குழந்தைங்களுக்கு அந்த டீனேஜ் பருவம் வந்து 10 அப்படிங்கிறப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்ல எல்லாம் இருக்காங்க, பார்த்த வரைக்கும் ஒரு 10 அப்படிங்கிற வரப்பவே ஏன் நீங்கள்லாம் ஃபோன் வச்சிருக்கீங்க எங்களுக்கே ஃபோன் தரக்கூடாது, அதுவும் ஸ்ட்ரெயிட்டா ஐஃபோன் தான் வேணும்பாங்க. அவங்க கொஞ்சம் அது பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு ஜெக கடிப்பாங்க, பட் அது அந்த டைம் வந்து ஏன்னா பேரண்ட்ஸ்க்கும் அந்த டைம்ல ஓரளவுக்கு மிடில் ஏஜ் அந்த மாதிரி வரப்போ அவங்களுக்கு அவங்களோட அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரி வரும். குழந்தைகளுக்கு நம்ம ஏன் அம்மா இத்தனை நாள் ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க இவ்வளோ ஏன் இப்ப ஏன் மாத்தக்கூடாது அப்படின்றாங்க. அதான் நம்ம டோட்டலா நம்ம இந்த சைட் சொல்ல வர. ஸோ அந்த டைம் வந்து நம்ம கொஞ்சம் மோர் ஆர்லெஸ் பேரண்ட்ஸும் குழந்தைகளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களோட வே ஆஃப்ல போய் கொண்டு வரோங்கிறப்ப இட் வில் பி வெரி ஈஸி. அப்புறம் இங்கே டைம் வந்து இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம டைம் சொல்லுவோம், பட்டு நம்ம ஊர்லேயே சொல்லுவாங்க வேலையில வெள்ளைக்கார மாதிரி கரெக்டாக பங்க்சுவலாக இருப்பாங்க. இந்த டைம்னா 10 o'clock, அது யார் யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டாங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்னா 10 o'clock ஸ்டார்ட் ஆகிடும், அன்டில் அன்லெஸ் டீச்சர் வந்து நம்ம ஊர்க்காரங்களா இல்லாட்டி 10 o'clock 10 o'clock கரெக்டாக ஷார்ப்பாக ஸ்டார்ட் ஆகி 3 o'clock 3 o'clock முடிஞ்சிடும். அப்புறம் யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. இப்போ கிளாஸ்ல எல்லாம் நான் அட்டன் பண்ணப்ப என்னோட காலேஜ்ல படிக்கிறப்பெல்லாம் நீங்க நம்ம ஊர் நம்ம ஜென்ரலா சொல்ற மாதிரி இவ்வளோ ஏஜ்க்கு அப்புறம் படிக்கலாமா அந்த மாதிரி எல்லாம் எந்த ஏஜ்லன்னா கூட படிப்பாங்க. ஈவன் கிராண்ட் சில்ட்ரன் இருக்கிறவங்க கூட வந்து படிப்பாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அவங்களுக்கு பேஷன் இருக்குன்னா என்ன மாதிரி ஃபீல்ட்ல கூட போகலாம். நான் வந்த புதுசுல இங்க மியூசியம்ஸ் நிறைய போய் பார்ப்பேன். அப்ப போய் பாத்தீங்கன்னா நிறைய பேரு கீழே படுத்து உருண்டு போட்டோ எடுத்துட்டு நோட்ஸ் எழுதிட்டு இருப்பாங்க. நமக்கு வந்து நம்ம ஊர்ல மியூசியமா அங்க என்ன இருக்கு அப்படிமா, அப்படி கிடையாது. இங்க வாட் எவர் யூ லவ், வாட் எவர் யூ ஹவ் பேஷன் அபவுட் இட், யூ கேன் கோ ஹெட். அவ்வளவுதான். பர்டிகுலரா இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணுங்கிறது இல்ல. பிளஸ் இப்ப குழந்தைங்க ஒரு ஏ லெவல்ஸ் அந்த மாதிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கரியர் பிரேக் எடுத்துட்டு அவங்களுக்கான டைம் வேணும்னா ஒர்க் பண்ணிட்டு, ஏன்னா இங்க டியூஷன் ஃபீஸ் ஸ்கூல்ஸ் வந்து ஃப்ரீ, 0 to secondary வரைக்கும் ஃப்ரீ, பட் தி சேம் டைம் வென் தே கோ ஃபார் யூனி அது வந்து இட் காஸ்ட் அரவுண்ட் £10,000 பர் இயர். ஸோ அதுக்கு வந்து மோர் ஆர்லெஸ் முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸ் நம்ம சைட்ல இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை இங்கே இருக்கிற குழந்தைங்க இங்கேயே பார்ன் அண்ட் ப்ராட் அப் இங்கிலீஷ் சில்ட்ரன் இல்லை வேற இந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்க வந்து லோன் எடுக்கணும் அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் திங்க் பண்ற குழந்தைங்க நான் 1 year பிரேக் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு அப்புறமேல் போறேன்னு போய்க்குவாங்க. பட் இங்க வந்து யூனி போறது வந்து இட்ஸ் மோர் ஆர்லெஸ் நம்ம ஊர் அளவுக்கு ப்ரெஷரைஸ் கிடையாது. ஏன்னா ஒரு 16 குழந்தைங்க அவங்களோட ஓன் டிசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு கரெக்டான அந்த கைடன்ஸ் கொஞ்சம் பேரண்ட்ஸ் ப்ரெஷர் ஒரு ஒரு சில ஃபேமிலிஸ்ல இருக்கும், பட் அவங்க அவங்களுக்கான டிசிஷன் எடுக்கிறப்போ ஏன்னா அவங்களே பேஷன் எடுத்து போறப்போ இதா இருக்கும். இன்னுமே இங்க வந்து நம்ம இந்தியன் ஃபேமிலிஸ் மோர் ஆர் லெஸ் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் இங்க பாத்தீங்கன்னா பிரைமரி முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்டரியில வந்து கிராமர் ஸ்கூல்ஸ்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பிரைவேட் ஸ்கூல்ஸ் மாதிரி, அந்த இதுக்கு வந்து ரெடி பண்றதுக்கு பேரண்ட்ஸ் மோர் கீன் ஆன் தட். ஒரு குழந்தை 4th 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 11+ எக்ஸாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த டைம் அந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் மோர் ஆப்டிடியூட் ஆட்டிடியூட் ஓரியன்டா இருக்கும். அந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணாங்கன்னா தே கோ ஃபார் தே கெட் ஸ்காலர்ஷிப் மாதிரி. கிராமர் ஸ்கூல்ஸ் வந்து இப்போ நம்ம ஊர் ஊட்டி கான்வென்ட் மாதிரின்னு வச்சுக்கலாமே, நல்லா கொஞ்சம் ஹைஃபையா இருக்கும். அங்கே படித்தா அடுத்து யூனி போறது ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. பட் ஸ்டேட் ஸ்கூல்ஸும் நல்லா இருக்கும். ஸ்டேட் ஸ்கூல்ஸுமே இப்போ குவாலிட்டி நல்லா இருக்கும், பட் பேரண்ட்ஸ் தே ப்ரிஃபர் அந்த மாதிரி போனா தே கோ ஃபார் மோர். ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் மோர் வந்து என்ஜினியரிங் அந்த மாதிரி. பட் இங்க என்ஜினியரிங் எல்லாம் கொஞ்சம் இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஸ்கோர் அதை பொறுத்து தான். அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. டைம் அப்புறம் பங்க்சுவாலிட்டி கரெக்டாக இருப்பாங்க. ஸ்கூல் சில்ட்ரன் வந்து ப்ரைமரியில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ப்ராக்டிக்கல் லேர்னிங். நம்மளை மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்கணுங்கிறல மோர் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் ஜியாகிரஃபி, அதில் சயின்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி வந்து மோர் ப்ராக்டிக்கலாக படிப்பாங்க. ரொம்ப தியரட்டிக்கலாக இல்லாமல், அதாவது புக்ஸாக படிக்காமல் ஆன் த ஃப்ளோவில் கொண்டு போவாங்க டீச்சர்ஸ்.
இப்போ இன்னைக்கு இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்பெஷல் டே வருதுன்னா, ஒரு புக் டே அந்த மாதிரி வருதுன்னா, புக் டேஸ்க்கு அந்த மாதிரி அதுக்கான காஸ்டியூம்ஸோ, அது டீச்சர்ஸும் இன்வால்வ் ஆவாங்க, குழந்தைகளும் இன்வால்வ் பண்ண வைப்பாங்க. அட் தி சேம் டைம் அந்த சயின்ஸ் ஜியாகிரபி எல்லாம் ப்ராக்டிக்கலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்றது, இப்போ வெல்கனோ அப்படின்னா வெல்கனோ குழந்தைகளுக்கு எப்படி கிரியேட் பண்றதுன்னா, பேக்கிங் சோடா வினிகர், இட்ஸ் எ சிம்பிள் லாஜிக். பேக்கிங் சோடாவை வினிகர்ல போட்டோம்னா இட் எரப்ட், அந்த ரெட் கலர்ல அது கொண்டு வருது. அதுவே நம்ம அது எரிமலை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் வீடியோ காமிக்கிறத விட அந்த மாதிரி காமிக்கிறப்ப தே நெவர் ஃபர்கெட். ஸோ அடுத்த தடவை அவங்களே, ஓ நம்ம இந்த மாதிரி பண்ணலாமா, அதுல என்னென்ன மாதிரி கலர்ஸ் ஆட் பண்ணலாம், இல்ல வேற மாதிரி டைனோசர்ஸ் வருமா, அங்க ஃபாசில்ஸ் இருக்குமா, ஒரு சின்ன டாபிக்கை வச்சு நீங்க அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுலயே பிளேடோன்னு சொல்லுவோம், நம்ம சப்பாத்தி மாவு தான், அது இங்க வந்து பிளேடோ, அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல கட்டர்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கிரியேட் பண்றது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்னோமோன்ல இருந்து என்னென்ன மாதிரி கிரியேட் பண்றது, ஸோ அந்த டைனோசர்ஸே அதை வந்து ஃபாசில்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்குறப்போ, அவங்களே அதை பெயிண்டிங் பண்ணி கொடுக்குறப்போ, இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் வே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப குழந்தைங்க தே நெவர் ஃபர்கெட் இன் லைஃப். ஒரு புத்தகத்துல படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி பண்றதுக்கும் நான் பார்த்த வரைக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் அது அடுத்தடுத்த இமேஜினேஷன்ஸ் நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாம அடுத்தடுத்ததுக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஒரு ஏதாவது ஃபேரிஸ் பத்தி பேசுறாங்கன்னா, நாளைக்கு அதை பத்தி பேசலாம்னா, ஐயோ எனக்கு வேண்டாம் அது போர் அடிக்குது, இன்னைக்கு நம்ம டிராகன்ஸ் பத்தி பேசலாம் அப்படிம்பாங்க. இங்க நம்ம ஊரு பஞ்சதந்திர விக்ரமாதித்தன் கதைகள் மாதிரி இங்க டிராகன்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ், குழந்தைக்கு டிராகன்ஸ், ஃபேரிஸ், வைக்கிங்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது. இன்னுமே நம்ம ஊரு மாதிரியே இங்கேயும் குழந்தைகிட்ட ஸ்டீரியோடிபிக்கல் இருக்குது, பையனா என்ஜினியரிங் படிக்கிறது, பையனா வாஷிங் மிஷின் கிட்ட விளையாடக்கூடாது இது. ஆனால் இப்போ ஸ்கூல்ஸ்ல வந்து அதெல்லாம் வந்து ஸ்டீரியோடைப்பிங் பண்ணக்கூடாது, பொண்ணுங்களும் என்ஜினியர் ஆகலாம், பசங்களும் செஃப் ஆகலாம், அந்த மாதிரி இது வந்து குழந்தைகளுக்கு சொல்லித்தரோம். பிரிட்டிஷ் வேல்யூஸ்னு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், ஈக்குவாலிட்டி, அது எல்லாமே சொல்லித்தரணும். எப்படி அடுத்தவங்களை ரெஸ்பெக்ட் பண்றது, அவங்களுக்கான ஸ்பேஸ் எப்படி கொடுத்து பேசுறது, எல்லாமே வந்து ஸ்கூல் சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்குறாங்க. அடி இப்ப ஏதாவது ஒண்ணு சொல்றோம்னா, நம்ம பேசிட்டு இருக்கிறோம்னா இடையில பையன் வந்து பேசணும்னா எக்ஸ்கியூஸ் மீ சொல்லணும், அந்த சின்ன சின்ன மேனர்ஸ், ஒருத்தவங்க கிட்ட டாக் பேக் பண்றது எப்படி, அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு ஒருத்தவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு தேங்க்யூ சொல்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன அவங்களோட ஸ்நாக்ஸ் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒர்க் பண்ற 3 to 7, மெயின் ஃபோக்கஸ் வந்து 4, 4, 5 அந்த மாதிரி ஸ்கூலுக்கு அடுத்து போறதுக்கு முன்னாடி, ஸோ அவங்களே இண்டிபெண்டா எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது. இங்க 99% ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 3 இயர்ஸ்லயே வந்து ஸ்கூல் ப்ரிப்பேர்னஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. குழந்தை பாட்டி ட்ரைனிங் ஆயிருக்கா, இண்டிவிஜுவலா சாப்பிட முடியுமா, ட்ரெஸ்ஸிங் அப்ப, ஏன்னா ஸ்கூல்ஸ்ல வந்து ஒரு கிளாஸ்க்கு ஒரு 2 டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. அதே அதுக்கு முன்னாடியான ப்ரிப்பரேட்டரி கிளாஸ்ல வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அங்க போறப்ப வந்து அந்த குழந்தை அவங்களுக்கான வேலைகள், அன்டில் அன்லஸ் அந்த குழந்தைகளுக்கான நீட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீட்ஸ் இல்லை அப்படிங்கிற பார்த்து அந்த குழந்தைகளுக்கான வேலைகள் அவங்களே தான் பண்ணிக்கணும், ஏன்னா டீச்சர்ஸ் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதே சமயத்துல இங்க ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் பத்தி பேசி ஆகணும். ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் வந்து இங்க they give as much as importance, but ana enna na adukana time wait pannum kolnigalukku and need theva appdin kandupidichitaanga na adukana support kandipa priority basis la kadachirum ena inga 0 to 16 kolnigalukku ellame under 16 ellame free medicine education ellame, but enna na ellame government ana kudukkarangaadiki based on priority they give. Bo oru kolanda page mattum da illa, ஆனா அதே சமயத்துல இன்னொரு குழந்தைக்கு பேச்சும் இல்ல காதும் கேட்காதுன்னா அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, ஏன்னா அந்த குழந்தையோட நீட் வந்து ஜாஸ்தி, ஏன்னா அந்த குழந்தையால இண்டிவிஜுவலா எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்பீச் தெரப்பியும் ஒரு ஹியரிங் எய்டும் கொடுத்தா எப்படி எஃபெக்டிவா இண்டிபெண்டா இருக்க முடியும், மோர் ஆர் லெஸ் அந்த எந்த குழந்தையா இருந்தாலும் ஹவு தே மேக் தெம் இண்டிபெண்ட் அப்படிங்கறது வந்து மோர் இம்பார்ட்டன்ட். எவ்ரி சைல்டு இஸ் யூனிக் அப்படிங்கிறது தான் எல்லா இடத்துலையும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 to 7 ஒரு 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 கரிக்குலம் கிடையாது, பிளே பேஸ்டு கரிக்குலம் தான், பட் அந்த பிளே பேஸ்டுக்கு டீச்சர்ஸ்க்கு ஒரு கரிக்குலம் இருக்கு. நீங்கள் அதில் வந்து 7 ஏரியாஸ் ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபிசிக்கல், எமோஷனல், சோஷியல், அந்த குழந்தைகளுக்கான என்னென்ன கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ல்ட், கிரியேட்டிவ் ஏரியா, இந்த மாதிரி 7 ஏரியாஸ்ல அவங்க எங்கெங்கெல்லாம் லேக் ஆகுறாங்கன்னு அவங்க கண்டுபிடிச்சு சொல்லணும்.
அதாவது 3 to 5 குள்ள ஏனா अर्லியா கண்டுபிடிச்சு நீங்க சப்போர்ட் பண்றப்போ தென் தி நர்ச்சர் மோர் அந்த மாதிரி அப்புறம் ஹாலிடேஸ் வந்து இங்க ஒவ்வொரு டம்க்கு 6 வீக்ஸ் ஒன்ஸ் நம்ம ஊர்ல வந்து ஜூன் டு செப்டம்பருக்கு அப்புறம் ஹாலிடேஸ் வரும் இங்க வந்து ஒரு 6 வீக்ஸ் தான் ஒரு டம் அந்த டம்ல வந்து in between எந்த ஹாலிடேஸும் வராது until unless any emergency even election day கூட election election பார்ட்டிக்கு நடக்கும் ஸ்கூல் ஸ்கூல்ஸ் பார்ட்டிக்கு நடக்கும் எந்த in between எந்த ஹாலிடேஸும் கிடையாது மேபி ஒரு ஒரு டேர்முக்கும் ஒரு பேங்க் ஹாலிடேன்னு சொல்லுவாங்க அந்த பேங்க் ஹாலிடே மட்டும் ஒரே ஒரு மண்டே ஹாலிடே இருக்கும் அதாவது அந்த இப்போ மே டே வந்ததுன்னா அந்த மே டே வந்து இன் பிட்வீன் வெனஸ்டே விழுகுதுன்னா அந்த டே லீவ் கிடைக்காது அதுக்கு அடுத்த வாரம் வர அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் அன்னைக்கு பேங்க் ஹாலிடே எல்லாமே ப்ரிஸ்கிரைப்டு டேட் தான் இன் பிட்வீன் இடையில அன்டில் அன்லஸ் எனி நேச்சுரல் கலாமிட்டினா கூட ரொம்ப வேர்ஸ்டா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும் இல்லாட்டி மழை வந்தாலும் சரி ஸ்னோ அடிச்சாலும் ஸ்கூல் போய் தான் ஆகணும் வேலைக்கு போய் தான் ஆகணும் அந்த 6 வீக்ஸ் ஒன்ஸ் ஒரு ஹாலிடே இப்போ செப்டம்பர்ல ஸ்கூல் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அக்டோபர்ல ஃபர்ஸ்ட் ஹலோவின் டைம் வந்து ஹாலிடே வரும் அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி கிறிஸ்மஸ்க்கு 2 வீக்ஸ் ஆஃப் வந்துடும் இயர் எண்டிங் டிசம்பர்ல ஆனா ஃபுல்லாவே ஸ்கூல் நடக்காது அது வேற விஷயம் ஃபுல் அண்ட் ஃபுல் கல்ச்சுரல்ஸ் மாதிரி போகும் அப்புறம் ஜான்வரி டு ஃபெப்ரவரி இப்போ லாஸ்ட் வீக் ஆஃப் டர்ம் ஃபெப்ரவரி டு ஈஸ்டருக்கு வந்து 2 வீக்ஸ் மறுபடியும் ஈஸ்டர்லேருந்து ஆரம்பித்தோம்னா மேலே ஒரு வீக் ஆஃப் வரும் அப்புறம் மேலேருந்து ஜூலை வரைக்கும் ஒரு 6 வீக்ஸ் ஜூன்ல ஜூலை டு ஆகஸ்ட் சம்மர் ஹாலிடேஸ் நம்ம ஊர் மாதிரி அப்புறம் இங்க ரிலீஜியன் வந்து நம்ம ரிலீஜியன் இங்க எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இங்க பீப்புள் அவங்களோட நம்ம மோர் ஆர் லெஸ் நம்ம சரவண பவன் ஃபுல்லா தான் இருக்கும் ஒரு 10 பேர் நம்மளுக்கு இருக்காங்கன்னா ஒரு 2 பேர் இந்த ஊருக்காரங்க இருப்பாங்க ஸ்பூனை வச்சு எப்படி தோசை சாப்பிடலாம் அப்படின்னு ட்ரை பார்ப்பாங்க நல்லா இருக்கும் பட் தே ஆர் வெரி ஓப்பன் டு அவர் கல்ச்சர் தே லைக் ஆல் எப்போ பார்த்தாலும் நீங்கள் கேட்பாங்க இந்தியாவாட்டினா ஓ ஐ லைக் ஆல் தி டைம் யுவர் கறி ஃப்ளேவர்ஸ் அப்புறம் இப்போ கூட ஸ்கூலில் ஒரு ஒரு பொண்ணோட ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க அவங்களோட மாமியார் வந்து நம்ம ஊரில் சாய்பாபா புட்டபர்த்தி வந்து அங்கே யோகா கற்றுக்கிட்டா அவங்க ரஷ்யன் ஆக்சுவலி அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க உங்க கறி ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் உங்க கல்ச்சர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தே வெரி ஓப்பன் டு அக்செப்ட் ஆல் த கல்ச்சர் இங்கே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிளஸ் நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் அட் ஆல் ஒரு சிலர் ஒரு சில ஒப்பீனியன் தான் அவங்க தே ரெடி டு கம் அவர் டெம்பிள்ஸ் ஆல்சோ வருவாங்க நம்ம என்ன மாதிரி வரணும்னு சொல்றோமோ அதே மாதிரி வருவாங்க நீங்கள் இப்படி வந்தா இப்படி இருக்கணும் தே நெவர் சே ஓ நான் அப்படியெல்லாம் அப்படிலாம் இல்லை சேம் டைம் இங்கே இருக்கிற பீப்புள் அதாவது இங்கே ப்ராப்பர் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து தே வெரி ஓப்பன் டு ரிலீஜன் தே நாட் வெரி ஸ்பெசிஃபிக் ரொம்ப ரிலீஜியஸாக இந்த சண்டே சர்ச் போகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது தே வென் தே ப்ரிஃபர் தே கோ ஃபார் இட் அவங்க ரொம்ப ரிலீஜியஸாக ஸ்ட்ரிக்டாக நான் இந்த சண்டேஸ் போவேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஏன்னா இங்கே ஆஞ்சலிக்கன் சர்ச் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் அவங்க தே வெரி ஓப்பன் டு ஆல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் பொங்கல் எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் அதுவும் நான் இங்கே இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் மினி மெட்ராஸ் மாதிரியே தான் இருக்கும் சரவண பவன்லேருந்து நம்ம இந்தியன் ஃபுட்லேருந்து இந்தியன் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும் இப்போ ஆன்லைன்லேயும் எல்லாமே நிறையா கிடைக்கும் நிறைய விஷயங்கள் பேசலாம் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கொஷின்ஸ் கேட்டீங்கன்னா எனக்கு சொல்கிறேன் ப்ளீஸ் சார் சார் ஒரு ஏழு ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் சோஷியல் அதே ஒரு ஏரியா பிஎஸ்சிடின்னு சொல்லுவோம் ஃபிசிக்கல் சோஷியல் எமோஷனல் டெவலப்மெண்ட் அடுத்தது கம்யூனிகேஷன் அண்ட் லாங்குவேஜ் செகண்ட் சோஷியல் ஃபிசிக்கல் சோஷியல் எமோஷனல் டெவலப்மெண்ட் சோஷியல் எமோஷனல் ரெண்டு ஒரே ஏரியாவா மூணு ஒரே ஏரியா பிஎஸ்சிடி ஓகே 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 செகண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் லாங்குவேஜ் தென் தர்ட் வந்து ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் ஓகே ஃபோர்த் வந்து உங்களுக்கு என்ன சொல்றேன் லிட்ரஸி
ஃபிஃப்த் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ல்ட், சிக்ஸ்த் வந்து மேக்ஸ் அண்ட் நம்பர்ஸ், மேக்ஸ் சாரி மேக்ஸ் அண்ட் ஷேப்ஸ், செவன்த் வந்து இஏடி எக்ஸ்பிரசிவ் ஆர்ட்ஸ் அண்ட் டிசைன். வேர்ட்ஸ் அண்ட் டிசைனா? எக்ஸ்பிரசிவ் ஆர்ட்ஸ், ஆர்ட்ஸ் ஓகே, ஆர்ட்ஸ் அண்ட் டிசைன். ஆர்ட்ஸ் அண்ட் டிசைன் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஏரியாக்குள்ளயுமே ஒரு மூணு சப் ஏரியா வரும். ஓகே, அது கரிக்குலம் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள நாங்க ஒர்க் பண்ணணும். அதாவது ஒரு ஒரு இந்த இந்த குழந்தைங்க இது இது அச்சீவ் பண்றாங்களா அப்படிங்கறத வந்து வி வான்ட் டு கோ த்ரூ. அந்த குழந்தைங்க அங்க எங்கேயாவது லேக் ஆகுறாங்கன்னா சோ வி காட் ரெட் ஃபிளாக், நாங்க வந்து சொல்லணும், பேரண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணணும், சேம் டைம் அங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் இன்வால்வ் பண்ணணும். சோ ஏர்லி இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது வந்து அங்க வந்துடும் உங்களுக்கு மோர் ஆர் லெஸ் குழந்தை எங்க லேக் ஆகுது. அதுல பர்டிகுலர் ஏரியாஸ்ல மட்டும் எங்கேயாவது குழந்தை ரொம்ப பிரைட்டா இருக்காங்களா, சோ அத எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகலாம். ஏன் உங்களுக்கு மோர் ஆர் லெஸ் இந்த செவன் ஏரியாஸ்குள்ளங்கிறப்போ ஒரு ஒரு இதுலயும் சோசியல் ஆஸ்பெக்ட், பர்சனல் எல்லாமே வந்துடும், ஃபுட் ஃபீடிங் எல்லாமே எப்படிங்கிறது. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க ஓவரால் ஒரு பிக்சர் கிடைக்கிறப்போ you can easily identify. Thank you. Prema ma'am, edana kelvi Suchita, enak oru kelvi irukku. First I should really enna solradhu enne theriyala, oru 7 hours oru labor pain without the support of relatives, with your husband's help you delivered the child indradhu really அந்த ஏஜ்ல அந்த டைம்ல உங்களோட மைண்ட் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டுமே தான் நான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து யூ வித்ஸ்டுட் அண்ட் யூ மேட் இட். ரியலி மை விஷஸ் ஃபார் யூ, மே காட் பிளஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. ஒரு டவுட், இப்ப நம்ம மத்த கண்ட்ரிஸ், சில கண்ட்ரிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஸ்கூல்ல படிப்பாங்க, அந்த ஸ்கூல்ல வந்து சிட்டிசனும் இருப்பாங்க, பர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் இருப்பாங்க, அண்டு போன விசிட்டர்ஸ் அதர் ஜாபுக்காக ஒரு டெம்பரரியா போனவங்களோட குழந்தைங்களும் இருப்பாங்க. த ஃபீஸ் வுட் பி லைக் 10 rupees ஃபார் த சிட்டிசன், 100 rupees ஃபார் த பிஆர் அண்ட் 1000 rupees ஃபார் த கெஸ்ட், யார் அங்க வந்திருக்காங்களோ அவங்க படிக்கிறதுக்கு. இந்த மாதிரி இருக்கும். அது வந்து எப்படி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சதுன்னா அது ஒண்ணு. அடுத்தது நீங்க சொன்னீங்க யூனிக் போறதுக்கு முன்னால ஏர்ன் பண்ணிட்டு பிள்ளைங்க வந்து 1 year ஒர்க் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு. சில ஊர்ல வந்து சிட்டிசன்ஸ் Though their parents are having money, that country only will decide whether you should take the diploma, whether you should go to the higher secondary. இங்கே மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்டர் போகணுமா, அடுத்து வந்து நீங்க காலேஜ்ல நீங்க வந்து இப்ப இங்க வந்து இந்தியால இருந்தோம், நம்ம வந்து இதுக்கு முன்னால நீட் வர்றதுக்கு முன்னால இஃப் ஐ ப்ரிஃபர், இஃப் ஐ ஹாவ் மணி ஐ கேன் கெட் மை டாட்டர் அட்மிட்டட் டு மெடிக்கல் காலேஜ். பட் தேர் ஆஸ் அ சிட்டிசன் they have that restriction, only government will tell what the child should do அப்படின்றது சில கண்ட்ரீஸ் ல இருக்கு. அவங்க தான் வந்து இந்த based on the mark, நீங்க வந்து இந்த டிப்ளமா இந்த 10 college குள்ள 10 school குள்ள படிங்க, நீங்க வந்து மெடிக்கலுக்கு இந்த இதுக்குள்ள படிங்க, நீங்க வந்து என்ஜினியரிங்க்கு இப்படி படிங்க அப்படின்னு சூஸ் பண்றாங்கன்றது. ஐ ஃப்ரம் மை ரிலேட்டிவ் சைட் ஐ ஹர்ட் அபவுட் இட். ஹவ் அபவுட் இன் யூகே? ஜஸ்ட் ஐ வாண்ட் டு நோ தீஸ் டூ. ஃபர்ஸ்ட் யூகேல வந்து மேம் நோ ஃபீஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அட் ஆல், அன்டில் அன்லெஸ் யூ கோ ப்ரைவேட் எஜுகேஷன் யூ டோன்ட் நீட் டு பே ஃபார் எனி திங். அதாவது புக்ஸ் அந்த மாதிரி அதுவுமே எவ்ரிபடி ஹூ எவர் ஈவன் சில்ட்ரன் ஃப்ரம் தே ஜஸ்ட் கேம் தே ஜஸ்ட் தே அசைலம் லைக் ஐ டோன்ட் யூஸ் வாண்ட் தட் வேர்ட் பட் ஸ்டில் அந்த குழந்தை எந்த குழந்தையா இருந்தாலுமே எல்லாருக்குமே until secondary it's free. அதாவது நீங்க ஸ்கூல் படிக்கிறதுக்கு you can get free education. படிக்கிறதுக்கு எந்த ஒரு எதுவுமே கிடையாது. ஈவன் நோட்ஸ் யூனிஃபார்ம்ஸ் கூட தேவைப்பட்டா லோக்கல் ஸ்கூல்ஸ்லயே கூட கொடுத்துருவாங்க. இஃப் தி யூ ஆர் இன் அ வெரி புவர் கண்டிஷன் சொன்னோம்னா தே வில் சப்போர்ட் எவ்ரி திங். ஃபர்ஸ்ட் நோ ஃபீஸ் அட் ஆல் டில் நம்ம until private education போனா. அடுத்து நீங்க இந்த யூனி கேட்டிங் பாத்தீங்களா, யூனி வந்து எவ்ரி திங் பேஸ்ட் ஆன் உங்களோட ஏ லெவல் எக்ஸாம்ஸ். நம்ம என்ட்ரன்ஸ் மாதிரி எல்லாமே எக்ஸாம்ஸ் பொறுத்து தான். ஸ்ட்ரெயிட்டா நம்ம இந்த ஒரு இதுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எதுக்குமே ஜம்பிங், நம்ம ஓகே இங்க நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா அங்க போய் அந்த இதுல சேர்ந்துடலாமாங்கிற எந்த ஒரு சிபாரிசு எதுவுமே வேலைக்காகாது. யூ ஹாவ் அந்த குழந்தைக்கு கெப்பாசிட்டி என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணா
அந்த என்ட்ரன்ஸ் மார்க் இருந்தால் தே கோ ஃபார் இட் ஈவன் இஃப் யூ ஹேவ் குவாலிட்டி யூ கேன் கோ ஃபார் கேம்பிரிட்ஜ் ஆல்சோ எல்லாத்துக்குமே எக்ஸாம் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இஃப் யூ கிளியர் தட் யூ ஹேவ் தட் குவாலிட்டி யூ கேன் கோ ஃபார் இட் ஜேம்ஸ் எதை சொன்னீங்க இது ஃபீஸ் கேட்டாங்கல்ல அதுக்க வந்து சொன்னது இந்த கண்ட்ரில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வீட்டுல இருந்து ஒரு அட்ரஸ் கொடுக்க முடிஞ்சதுன்னா வந்து ஃப்ரீயா வந்து அட்மிஷன் வந்து கிடைச்சிடும் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அதே மாதிரி ஹெல்த் கேரும் வந்து அதே கண்டிஷன் தான் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா யூ கெட் ஃப்ரீ ஹெல்த் கேர் அது எத்தனை குழந்தைங்க ஆனா ஒரே ஒரு பிரச்சனைனா ஹெல்த் கேர் என்னன்னா நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் இப்ப நம்ம ஊர்ல வந்துட்டு பணம் இல்ல எவ்வளவு எந்த இடத்துல இருக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி ஹெல்த் கேர் வந்து உடனே கிடைச்சிரும் இங்க வந்துட்டு பேசிக்கா வந்து ஜிபி அப்படின்னு இருப்பாங்க நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குற மாதிரி ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் சில கேஸ்ல வந்து 1 வருஷம் கூட வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ற சர்வீஸ்னால அது டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ் ஏஜ் சோ மெனி ஃபேக்டர்ஸ் வந்து அதில் வந்து அப்ளை பண்ணோம் பட் எவ்ரி ஒன் வில் கெட் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பட் லாங் லாங் வெயிட்டிங் பீரியட் பட் டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ் இல்லையா டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ் அண்ட் ஏஜ் கண்ட்ரி நம்மளுக்கு யூகே பொறுத்த வரைக்கும் அப்படித்தானே நம்ம பேசுறோம் இங்கே நம்மளுக்கு வந்து ஈவன் இன் பப்ளிக் ஹெல்த் சென்டர் த டெலிவரிஸ் ஹேவ் டு பி அட்டெண்டட் பை தி ஒன்லி மெடிக்கல் ஆஃபீசர்ஸ் அங்க இன்னும் அந்த மிட்வைஃப்ன்றது நம்மளோட பழைய காலத்துல இருந்தது அவங்களே பண்ணாங்க நல்லா பண்ணாங்கன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து டெலிவரிஸ் அப்படின்னு சொல்றது கட்டாயம் டாக்டர் தான் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு வீட்டுல டெலிவரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு அங்க மிட்வைஃப் அந்த நர்சஸ் ஸ்டேஜ்லயே பாக்குறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ரியலி இட்ஸ் அ நியூஸ் ஃபார் அஸ் inside the room itself veliyila irundhu monitor pannit irupanga they have 10 patients at the same time if it goes serious then immediately they will come inside and monitor inga doctors varuvaanga epona consultant if you have any complication illa diabetes irundhathu kuzhandhukku edhaavadhu ena ullaye anga neenga bell vechirupanga eppanalum koopalam but still the doc the midwife feel if they feel any emergency idna kuda straight ah they go for it they call for the doctor straight away but more or less the children they pay normal ellame goes well abdina okay they go for it good thank you good informative nariya vishayangal engalukku pudusa irundhathu nariya vishayangal we learned I think Jayalakshmi madam neenga edhana pesringala ha indha school avanga aarambikkano sonnanga illaya enga aarambikkano nenikiringa இந்தியாலயா இல்ல லண்டன்லயேவா லண்டன்ல வந்து இப்போ இந்தியால வந்து ஒரு 5-6 இயர்ஸ் அப்புறம் கண்டிப்பா உண்டு ட்ரீம் ஸ்கூல் அங்கேயும் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கிறது இங்க ரொம்ப பெட்டரா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா இந்த 7 நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த லெவல்ல அந்த பிள்ளைங்களை பார்த்து அவங்கள சரி பண்றது அப்படின்றது வந்து பின்னாளைக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ அந்த சிஸ்டம் இங்க இல்ல இல்ல நீங்க இத பற்றி கொஞ்சம் எழுதுங்க ஏனா கொஞ்சம் அந்த ஸ்கூல்களுக்கு சொல்றதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்க மேம் ஆ நிச்சயமா ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு இப்போ பிப்ரவரி மார்ச் எண்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது நம்ம அந்த ஒரு செஷன் வேணா இத பத்தி 7 ஏரியாஸ் பத்தியுமே வேணா ஃபுல்லா பேசுறேன் நான் ஆ அப்போ ஈஸ்டர் ஹாலிடேஸ் வந்துரும் அப்ப அதுக்குள்ள நானும் கொஞ்சம் அந்த 7 ஏரியாஸ் மறுபடியும் பிரஷ் அப் பண்ணிட்டு ஃபுல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பத்தி மட்டுமே சொல்றேன் அப்ப உங்களுக்கு ஏன்னா அதை பத்தி நீங்க பேசிட்டீங்கன்னா நான் 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் கூட பேசுறேன் ரொம்ப சந்தோஷம் இல்ல வேணும் முக்கியமா அதை தெரியணும் இப்போ ஆக்சுவலா நீங்க கொடுத்த விஷயம் எல்லாமே இன்னைக்கு கொடுத்த தகவல் எல்லாமே நீங்க ஒரு ஆர்டிக்கல எழுதுனீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எழுதி வச்சுக்கோங்க நம்ம அதை எப்படி பயன்படுத்துறதுன்றத பார்ப்போம் என்னோட ரிக்வெஸ்ட் வந்து ஜேம்ஸ்க்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் ஜேம்ஸ் சொல்லுங்க சார் கேட்டிருக்கிறேன் இந்த கொடுக்காத இன்ஃபர்மேஷனை நம்ம வேற இன்ஃபர்மேஷன் ரூபி கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு
மேடம் வந்து அதாவது ரொம்ப எல்லாத்தையுமே வந்து ஃப்ரம் பிகினிங் டு எண்டிங் வந்து நல்லா கவர் பண்ணாங்க. இப்போ எங்களோட கேசஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், எங்களுக்கு முதல் குழந்தை வந்து இந்தியாவில் வந்து பிறந்தது, ரெண்டாவது குழந்தை வந்து இங்கே பிறந்தது. அதனால நாங்கள் வந்துட்டு ரெண்டு விதமான ஒரு குழந்தை வளர்ப்பு வந்து நல்லாவே பார்த்துருக்குறோம். அது நிறையாவே வந்து மாற்றி இருக்கிறோம் ரெண்டாவது குழந்தைக்கு. ஸோ இப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய கத்துக்கிட்டது வந்து இங்க இருக்கிறத வந்து பார்த்து பார்த்து வந்து கத்துக்கிட்டது. அது நிறையாவே வந்து மாத்தணும். முதல் குழந்தைக்கு வந்து எப்படிலாம் பண்ணோம், இதெல்லாம் ஒருவேளை தப்பு பண்ணிருப்போமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இங்க இருக்கிறத பார்த்து வந்து கொஞ்சம் வந்து மாத்தினது. அதோட ரிசல்ட் எல்லாம் வந்து போக போக தான் தெரியும். நான் எதுக்காக கேட்டேன்னா, இப்ப ஜெய் வந்து க்ரோனப், ரெண்டு பேருமே நல்ல க்ரோனப், அதனாலதான் இந்த அந்த அந்த ஸ்டேஜ்ல இப்போ நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஜெய் வந்து இப்போ என்ன ஏஜ் ஆகுது? இப்போ 16 வயசு. அதுதான் சொல்ல வரேன். அப்போ இந்த அந்த ஏஜ் வரைக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க ரெண்டு பேருமே. அப்போ வந்து இந்த அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றது மக்கள். அதுதான், அதாவது இந்த டீனேஜ் பேரண்டிங்ன்றது வந்து ரொம்பவே கஷ்டமானது. அதுதான் வந்து கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்னன்னா, டீனேஜ் பேரண்டிங் இன் யூகே வந்து இன்னுமே டஃபா வந்து தெரியுது. டீனேஜ் பேரண்டிங் இன் யூகே பை இந்தியன் பேரண்ட்ஸ் வந்துட்டு அது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் தான். அது அப்படிதான் வந்து போயிட்டு இருக்குது. பட் அதுதான், அது பேலன்சிங் வந்துட்டு இந்தியன் பேரண்டிங் மாதிரி பண்ணணுமா இல்ல யூகே பேரண்டிங் மாதிரி பண்ணணுமான்ற ஒரு ரெண்டுத்துக்கு நடுவுல வந்து நின்றுட்டு ஏதோ வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க இப்போ என் பையன் ஜஸ்ட் டர்ன் 8 சார், லாஸ்ட் அக்டோபர். இப்பவே கேட்கலாம், டாடி ஒரு போன் வச்சிருக்காங்க, நீ ஒரு போன் வச்சிருக்கீங்க, நான் போன் வச்சிருக்கூடாது. இது எல்லா குழந்தைகளும் எல்லா இடத்துலயும் கேட்க ஆரம்பிச்சாங்க. அவ கேக்குறதே ஸ்ட்ரைட்டா என்ன போன் வேணா, ஐபோன் தான் வேணுமா, வேற எல்லாம் வேணாமா? டேய், டீனேஜ் கிட்ட வயசு இருக்குடா, சம்பாதிக்கிறேன், நீ சம்பாதிக்கும் போது உனக்கு ஒரு போன் வந்து ஐபோன் வாங்கிக்கலாம். இதேதான் சொன்னார் அவங்க அப்பா, when you go work you will get everything அப்படினா. அவ்வளவு நாளெல்லாம் நான் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படினா, சரி அட்லீஸ்ட் செகண்டரி போடானா சரி யோசிக்கிறேன் அப்படின்னு இருக்கலாம். ஏன்னா கரெக்டான பதில் அவரு தான் போடுவாரு, நம்ம கொஞ்சம் எமோஷனல் இல்ல. ஆனா அவர் சொன்னது உண்மையிலே கரெக்ட். அந்த டீனேஜ் டைம் வரப்போ நம்ம இப்படியும் விழுக முடியாது இந்த பக்கம். ஏன்னா பசங்க வந்து அந்த ரொம்ப கிளாஸ் பால் மாதிரி ஹேண்டில் பண்ணும், கொஞ்சம் அப்டேட் ட்விஸ்ட் ஆனோம்னா அவங்க. ஏன்னா இங்க வந்து ஃப்ரீடம், ஒரு டீன் ஸ்கூலுக்கு போனோடனே செகண்டரியில எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க. ஃபர்ஸ்ட் இயர் போனோடனே, ஏன்னா காலேஜ் ஆல்மோஸ்ட் காலேஜ் மாதிரி தான், மென்டார் இருப்பாங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுவோம், வேணா அட்டன் பண்ணலாம் இல்லைன்னா. ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு செகண்டரி ஸ்கூல் இருக்குது. ஒரு பெரிய நம்ம ஸ்கூல் அளவுக்கு கூட ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. செகண்ட் பிரைமரியில வரைக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் குழந்தைங்க, என்னென்ன விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது எல்லாமே அவ்வளவு நல்லா இருக்கும். செகண்டரி போனோடனே அது ஸ்கூல் என்ன மாதிரி இதுல கொண்டு வராங்கிறது எனக்கு கொஞ்சம் எனக்குமே கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்குது. மகிழ்ச்சி, உண்மையாவே உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க. ரியலி இட் இஸ் ரியலி நியூ ஃபார் அஸ், நாட் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நான் எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்கேன், எல்லா இன்ஃபர்மேஷனும் நோட் பண்ணியிருக்கேன். மேலும் உங்கள் தகவல்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நான் நீங்க கிராஸ் கல்ச்சரல் போனீங்கன்னா எல்லாத்தையும் டச் பண்ணதான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பேசிட்டு நம்ம நான் எதிர்பார்த்தது ஒண்ணு, இங்க கிடைச்சது ஒண்ணு, கிடைச்சது இன்னும் சிறப்பா தான் கிடைச்சது. அது அது அப்புறம் பேசிக்கலாம். நம்ம எதிர்பார்த்தது நம்ம பேசுனதுன்றது அது அது அந்த ஒரு அதாவது நம்ம பேசுனது என்னன்னா, நம்ம வந்து அங்க இருக்கிற இங்க இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அங்க இருக்கிற பாசிட்டிவ்ஸ் நம்ம எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஹையர் லெவல்ல பேசினோம். நம்ம நீங்க நீங்க ஸ்டார்ட் இட் இஸ் எ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படியே வச்சுக்கலாம். நம்ம அடுத்த வந்து நம்ம அடுத்த முறை இன்னொரு முறை பேசும்போது நம்ம அதை கொண்டு வருவோம். ரொம்ப நன்றி உங்களுக்கு, உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களோட பகிர்ந்ததுல. ஜேம்ஸ், நீங்க கலந்துக்கிறதுல மகிழ்ச்சி. ஜேம்ஸ், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்துட்டு வரேன், அதனால வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் உங்களை பத்தி எனக்கு தெரியும், அதனால வந்து இது தப்பா எடுத்துக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை. என்னன்னா, நம்ம இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணும் போது நமக்கும் தெரியும், மத்தவங்களுக்கும் தெரியும், அதை நம்ம லைவ்ல வைக்கிறோம். அது ஒரு இதுதான்.
அது எக்ஸ்பீரியன்ஸா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்கறதுன்றது அடுத்து வரவங்களுக்கோ இல்ல இங்க இருக்கிறவங்களுக்கோ இதுல இருந்து என்ன டெவலப் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்றது அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய நோக்கம் தான். நன்றி அனைவரும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. முகநூல் வாயிலாக பார்த்த அனைவருக்கும் நன்றி.